ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யூனிக் டியூபர். இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். தேவையான பொருட்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு தட்டில் எப்படி எடுத்து வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பட்டகரம் பொடி, குறுமிளகு, ஜீரகம், வரமல்லி பொடிச்சது, உப்பு, ஆயில், இதெல்லாம் நம்ம தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். எவ்வளோ எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கறியை வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கணும். இது எப்பவுமே இந்த மாதிரி இப்போ செய்யுங்க. ஃபஸ்ட்டு நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு இப்போ நம்ம இந்த பொடி எல்லாமே போட்டு ஒட்டுக்கான இது ஒன்றன் பின்ன ஒன்றாக போட வேண்டியதில்லை. கொஞ்சம் மல்லித்தூள், அதாவது 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டகரம் பொடி 1/2 ஸ்பூன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதை எல்லாமே நல்லா இப்படி கிளறி விட்டுட்டு 1 நிமிஷம் கழித்து மல்லி கருகாப்பிலையும் போட்டு அதையும் இப்படியே வதக்கிட்டு அதுக்கப்புறம் பெப்பர் போட்டு அதையும் நல்லா இப்படி வதக்கிட்டு இதில் வந்து நம்ம கழுகி வச்ச அந்த கறி இருக்கு இல்லையா, அதை நல்லா இப்படி பிழிஞ்சு எடுத்துட்டு அதையும் போட்டு இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இந்த கறியில் இருக்கிற தண்ணியே உங்களுக்கு நிறையா வரும். இது 10 நிமிஷம் நீங்கள் கைவிடாமல் சிம்மிலேயே வச்சு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த வதக்கிறதுலேயே உங்களுக்கு இந்த காரம் உப்பு எல்லாமே இதில் பிடிச்சிரும். இது நான் வெங்காயமோ பச்சை மிளகோ எதுவுமே நான் போடலை. சுக்காவுக்கு வந்து மெயினாக வந்து குறுமிளகு, ஜீரகம், இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஐட்டங்க தான் வேணும். இது வந்து இந்த இப்போ ஆடி மாதம் இல்லையா, இந்த காலகட்டத்தில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இந்த நெஞ்சு சளியெல்லாம் இருக்காது. இது நெஞ்சு கறியாக வாங்கி நம்ம செஞ்சால் இன்னும் ரொம்ப நல்லது. இப்போ நல்லா இப்படி 10 நிமிஷம் இப்படி வதக்கிட்டு ஒரே ஒரு டம்ளர் தண்ணி தான் இவ்வளோ கறிக்கு நான் ஊற்றியிருக்கேன். இதையே நம்ம நீ மூடி 5 விசில் 4 விசில் வச்சு எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக இப்படி உப்பு போட்டுட்டு திருப்பியும் இந்த மாதிரி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி இருக்கும், இந்த தண்ணி இஞ்சிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக செய்யணும். இப்படி செஞ்சால் சுக்கா உங்களுக்கு டேஸ்ட்டாக கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்கா?